எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம காலமே இட்லியும் சாகு வெஜிடபிளில் பண்ணுற இது ஒரு டிஷ்ஷு, சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாகு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 1/2 கப் தேங்காய், 6-7 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை, புதினா, அப்புறமா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சாகு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம் நம்ம. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நெய்யில் செஞ்சால் இது நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போது நம்ம சேர்த்துருக்குறோம். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். பொதுவாக பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு மூணு சேர்த்தா ஒரு நல்ல காம்பினேஷனாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே சைஸில் நீங்கள் நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாகுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சமாக வதங்கின உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். காய் ஓரளவுக்கு இந்த நெய்யிலே நல்லா வதங்கிட்டு இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். கொஞ்சமாக காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்க்கலாம். எல்லாம் மைய விழுது மாதிரி அரைச்சிருக்கோம், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மைய அரைச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா நமக்கு 5 நிமிஷத்தில் கொதித்து சாகு ரெடி ஆயிரும். இந்த சாகு வந்து உங்களுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, அதே நேரத்தில் பரோட்டா, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் நமக்கு இது கொதிக்கட்டும். லாஸ்டில் மல்லித்தழை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய சுவையான மணமான சாகு ரெடி. சாகு வந்து நம்ம எந்த வெஜிடபிள் வச்சுனாலும் செய்யலாம். சூடாக இட்லியும் சாகு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, ரவா இட்லி எது பண்ணாலும் இந்த சாகு வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.